ஒரு சதவீதத்தினர் மட்டுமே அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கூற முடியும். பூமியில் வாழும் ஜீவராசிகளில் 85% எது உள்ளது? பூச்சி இனங்கள். இந்திய வானொலிக்கு ஆகாஷ்வாணி என பெயர் சூட்டியவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். ஈரானின் பண்டைய கால பெயர் என்ன? ஈரானின் பண்டைய கால பெயர் பாரசீகம். எறும்பு தன் எடையை போல் எத்தனை மடங்கு எடையை முதுகின் மேல் தூக்கி வைத்து செல்ல முடியும்? 10 மடங்கிலிருந்து 50 மடங்கு வரை தூக்கி செல்ல இயலும். தார் பாலைவனத்தின் வழியாக ஓடும் நதி எது? சிந்து நதி. பம்பாய் மும்பையாக எந்த ஆண்டு மாற்றப்பட்டது? 1996 மாற்றப்பட்டது. காந்திக்கு மகாத்மா காந்தி என பட்டம் கொடுத்தவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். ஆக்டோபஸின் ரத்தம் என்ன நிறத்தில் இருக்கும்? நீல நிறத்தில் இருக்கும். அமெரிக்காவின் தேசிய மலர் என்ன? ரோஜா பூ. எமோஜிஸ் எல்லாம் எதுக்கு முடியே இல்லாமல் மொட்டையா இருக்கு? இதனை உருவாக்கியவர் யார்? எமோஜை உருவாக்கியவர் ஷிகிடாகா கொரிட்டா என்பவர். அவர் கூறியதாவது, எமோஜிஸ் பொதுவாக சின்னவங்க பெரியவங்க ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் அனைவரும் பயன்படுத்த வேண்டுமென்றால் அது பொதுவானதாக இருக்க வேண்டும். அப்போ முடி இல்லாமல் இருந்தால் எளிதாக இருக்கும். முடியுடன் உருவாக்கினால் மிகவும் அதிகமான அளவு தேவைப்படும் மற்றும் பயன்படுத்த எளிதாக இருக்காது. எமோஜியை பயன்படுத்துவது எதற்காக என்றால் நம்முடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கிறது என்று தெரியப்படுத்துவதற்காக மட்டுமே. அதற்கு முடியோ காதோ தேவைப்படாது. நமது ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் சொல்வதற்கு நமது கண் வாய் மட்டும் போதும். அதற்காகவே முடியில்லாமல் எமோஜிஸை உருவாக்கினார். நண்பர்களுக்கு ஒரு எளிதான கேள்வி. முதன் முதலில் ஆங்கிலேயரை எதிர்த்த தமிழர் யார்? கேள்விக்கான விடையை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும்.